அடல் பிஹாரி வாஜ்பாயின் உடல்நிலை தொடர்ந்து கவலைக்கிடமாக இருப்பதாகவே சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த தகவலை மருத்துவமனை நிர்வாகம் சொல்லவில்லை. அவரை சந்தித்து விட்டு வந்த பிறகு மத்திய உள்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது அவர் சொல்கின்ற போது அவரது உடல்நிலை தொடர்ந்து கவலைக்கிடமாக இருப்பதாக ஒரு தகவலை சொல்லியிருக்கிறார். முன்னதாக இன்று மதியம் பிரதமர் நரேந்திர மோடி, பாரதிய தலைவர் திரு அமித் ஷா, மக்களவை சபாநாயகர் சுமித்ரா மகாஜன் உள்ள பல்வேறு தலைவர்களும் இங்கே மருத்துவமனைக்கு நேரடியாக வந்து அவர் உடல்நிலை குறித்து மருத்துவருடன் கேட்டறிந்தார். சுகாதாரத்துறை அமைச்சர் ஜே பி நட்டா அவர்களும் சந்திக்கும்போது உடனிருந்தார். எய்ம்ஸினுடைய இயக்குநர் ரஞ்சித் குலேரியா தலைமையிலான மருத்துவர் குழு அவருக்கு அறிக்கைப்படுத்தியுள்ள சிகிச்சைகள் பற்றியும் அவருடைய தற்போதைய உடல்நிலை குறித்தும் தெரிவித்திருக்கிறார்கள். இவற்றையெல்லாம் கேட்டு அறிந்த பிறகு பிரதமர் நரேந்திர மோடி உள்ளிட்டோர் இங்கிருந்து கிளம்பி சென்றபோதாக சென்றிருக்கிறார்கள். நான் தற்போது இருக்கக்கூடிய இந்த பின்னால் தெரியக்கூடிய அந்த பிளாக்கில் தான் முன்னாள் பிரதமர் வாஜ்பாய் அவர்கள் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். அவருடைய உடல்நிலை தொடர்ந்து கவலைக்கிடமாக இருப்பதாகவே சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னும் சற்று நேரத்தில், அதாவது 2:30 மணிக்கு எதிர்பார்க்கப்பட்டது அந்த அடுத்த மருத்துவருக்கு, ஆனால் இது வெளியாகவில்லை. அநேகமாக இன்று மாலைக்குள்ளார அவரது உடல்நிலை குறித்த அதிகாரப்பூர்வமான மருத்துவ அறிக்கை இன்னும் சற்று நேரத்தில் வெளியாகும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவருடைய உடல்நிலை குறித்து விசாரிப்பதற்கு அவருடைய வீட்டிற்கு மருத்துவமனைக்கு எந்தெந்த தலைவர்கள் எல்லாம் வருகை தந்தார்கள்? நேரில் அவருடைய வீட்டில் தற்போது யாரும் இல்லை. அவருடைய வளர்ப்பு மகள் மற்றும் மருமகன் ஆகியோர் பற்றிய மருத்துவமனையில் இருக்கிறார்கள். அவர்களும் அவரை பார்ப்பதற்காக தற்போது மருத்துவமனையில் தான் இருக்கிறார்கள். வரக்கூடிய தலைவர்கள் அனைவருமே மருத்துவமனைக்கு வந்து அவருடைய வளர்ப்பு மகளான நவீதா மற்றும் அவருடைய மருமகனான ரஞ்சன் பட்டாச்சாரியா ஆகியோரிடம் மட்டுமே நடந்து விசாரித்து தருகிறார்கள். மருத்துவரிடம் அவருடைய உடல்நலம் குறித்து கேட்டறிந்தபடி தருகிறார்கள். ஆனால் அவருடைய இல்லத்தில் தற்போது பல்வேறு விதமான ஏற்பாடுகள் நடைபெற்று வருவதாக அங்கிருந்து வரக்கூடிய தகவல்கள் தெரிவித்திருக்கின்றன. வாஜ்பாய் அவருடைய இல்லத்தின் அருகே செக்யூரிட்டி என்பது பலப்படுத்தப்பட்டிருக்கிறது. எஸ்பிபி கமாண்டர் படை அங்கே சென்றிருப்பதாக சொல்லப்படுகிறது. இவை மட்டுமல்லாமல் மத்திய அமைச்சர்களான ஜிதேந்திர சிங் மற்றும் ராஜஸ்தானுடைய மூத்த தலைவர் பூபேந்தர் யாதவ் ஆகியோர் அங்கே முகாம் சென்றதாக சொல்லப்படுகிறது. அங்கே துப்புரவு செய்யக்கூடிய பணிகள் பல முன்னேற்பாடுகள் அங்கே நடைபெற்று வருவதாக சொல்லப்படுகிறது. இருந்தாலும் வாஜ்பாய் அவருடைய உறவினர்கள் தற்போதைய மருத்துவமனையிலே தான் இருக்கிறார்கள். ஹரிக்குமார், மருத்துவமனை நிர்வாக தரப்பில் என்ன சொல்லப்படுது? அவருடைய உடல்நிலைக்கு என்ன என்னென்ன விதத்தில் பாதிக்கப்பட்டிருக்கிறது? எது போன்ற சிகிச்சைகள் அவருக்கு கொடுக்கப்பட்டு வருகிறது? முதலில் அவருக்கு 94 வயதாகிவிட்டது. வயது கூப்பு ஒரு பக்கம், இரண்டாவதாக சிறுநீரக செயலிழப்பு மற்றொரு பக்கம், மூன்றாவதாக மூச்சுத்திணறல் உள்ளிட்ட பல்வேறு பிரச்சனைகள், இருதய பாதிப்பு உள்ளிட்ட பல்வேறு பிரச்சனைகள் இருக்கின்றன. இவற்றோடு சேர்ந்து அவருக்கு சிறுநீரக பாதையிலே தொற்று என்பது ஏற்பட்டிருக்கிறது. இது எல்லாவற்றையும் தாண்டி கொடுக்கக்கூடிய மருந்துகளை அவருடைய உடல்நிலை ஒத்துழைக்கவில்லை என்கிற ஒரு தகவலை அவர்கள் சொல்கிறார்கள். கடந்த 3 நாட்களாகவே கொடுக்கக்கூடிய சிகிச்சைக்கும் மருத்துவத்திற்கும் அவரது உடல் போதிய ஒத்துழைப்பை வழங்கவில்லை என்கிற ஒரு தகவலை சொல்லியிருக்கிறார்கள். அவருடைய கல்லீரலில் ஏற்பட்ட தொற்று, கல்லீரலை தாண்டி அவருடைய குடல் பையில் ஏற்படக்கூடிய தொற்று மிகவும் தீவிரப்படைத்திருக்கிறது. அவை சரியாகவில்லை. அதன் காரணமாகவே உடல்நிலை மிகவும் மோசம்.